இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லஞ்ச ஊழல் விவகாரம் விசாரணைக்காக எம்ஏசிசி தலைமையகத்திற்கு சனசி சென்றார். கேடா கார்பந்து சங்கம் சம்பந்தப்பட்ட 60 லட்சம் ரிங்கெட்டுக்கும் மேலான ஊழல் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக மந்திரி புசார் சனசினூர் இன்று காலையில் எம்ஏசிசி தலைமையகத்திற்கு அழைக்கப்பட்டார். கேடா மாநில கார்பந்து சங்கத்தின் தலைவரான சனசி இன்று காலை மணி 8:30 அளவில் எம்ஏசிசி தலைமையகத்திற்கு சென்றதாக கூறப்பட்டது. கார்பந்து சங்கம் சம்பந்தப்பட்ட 6 மில்லியன் ரிங்கெட்டிற்கும் கூடுதலான லஞ்ச ஊழல் தொடர்பில் வட மாநிலத்தை சேர்ந்த மந்திரி புசார் ஒருவரை எம்ஏசிசி அழைத்திருப்பதாக ஜனவரி 9 ஊடகங்களில் தகவல் வெளியானது. மாநில கார்பந்து சங்கத்திற்கு நிதியுதவி வழங்கினால் மாநிலத்தின் திட்டங்கள் வழங்கப்படும் என குத்தகையாளர்களுக்கு வாக்குறுதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து சனசி மீது எம்ஏசிசி விசாரணையை தொடங்கியிருப்பதாக கூறப்பட்டது. மெர்டெக்கா 118 கோபுரம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. மலேசியாவின் புதிய அடையாள கட்டிடமாக திகழும் மெனரா மெர்டெக்கா 118 கோபுரம் நேற்றிரவு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. அந்த கட்டிடத்தின் நிர்மாணிப்புப்படி தொடங்கிய 10 ஆண்டுகளுக்கு பிறகு துபாயின் புர்ஜ் கலிஃபா கட்டிடத்திற்கு அடுத்து உலகின் 2வது மிக உயரமாக விளங்கும் மெனரா மெர்டெக்கா 118 கோபுரத்தை மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா அகமது ஷா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேரரசியார் துங்கு அமினாவும் கலந்து கொண்டார். மெனரா மெர்டெக்கா 118 கோபுரத்தை நாட்டின் வெற்றியின் சின்னமாக மலேசியர்கள் கருதப்பட வேண்டும் என பேரரசர் கேட்டுக்கொண்டார். புதிய அடையாளமாக மெனரா மெர்டெக்கா 118 கோபுரம் நாட்டின் பன்முகத்தன்மையை ஒரு புதிய அடையாளமாக ஒரு சுதந்திர தேசமாக கொண்டாடும் மக்களை அடையாளப்படுத்துவதாகவும் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எந்த கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் காலப்போக்கில் கடந்து இறுதியான சமூக அமைப்பு மற்றும் நமது ஒற்றுமை மதிப்புகளுடன் பல்வேறு துறைகளில் வெற்றிகரமாக அமையப்படுகிறது. மலேசியாவின் வெற்றிக்கு மெனரா மெர்டெக்கா 118 கோபுரம் சான்றாக இருப்பதால் மலேசியர்கள் இது குறித்து பெருமைப்பட வேண்டும் என சுல்தான் அப்துல்லா வர்ணித்தார். 2024 இரண்டாவது காலாண்டில் மெர்டெக்கா அரங்கம் திறக்கப்படும். நாட்டின் மிகப்பெரிய வரலாறு மற்றும் முக்கிய அடையாள சின்னமாக திகழும் மெர்டெக்கா அரங்கம் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் பொதுமக்களுக்காக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2016 அந்த அரங்கம் மூடப்பட்டது. 1957 மெர்டெக்கா அரங்கம் திறக்கப்பட்ட அதன் அசல் தோற்றத்தை போலவே மீண்டும் அதனை உருவாக்கும் முயற்சிகளுக்கு மலேசிய பாரம்பரிய மையம் மற்றும் தேசிய பாரம்பரிய துறையின் ஒத்துழைப்பை பெற்றுள்ளதாக பெர்மடோலான் நேஷனல் பிரஹத் குழும தலைவர் தான் ஸ்ரீ அஷித் ராஜா துன் உடா பதிவு செய்தார். 2005 அக்டோபர் 17 தேசிய பாரம்பரிய மையமாக பதிவு செய்யப்பட்ட மெர்டெக்கா அரங்கத்தின் உரிமையாளரான பிஎன்பி மெர்டெக்கா வெஞ்சர்ஸ் இருந்து வருகிறது. ஆர்டிஎஸ் லிங்க் திட்டம் அன்பாரும் லீசியான் லுங்கும் பார்வையிட்டனர். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான ஆர்டிஎஸ் லிங்க் எனப்படும் அதிவேக போக்குவரத்து இணைப்பு திட்டத்தை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் சிங்கப்பூர் பிரதமர் லீசியான் லுங்கும் இன்று நேரில் பார்வையிட்டனர். ஸ்தூலாங்கில் உள்ள கடல்வழி மேம்பால இணைப்பின் வாயிலாக அந்த ஆர்டிஎஸ் லிங்க் திட்டம் ஜொஹூரையும் சிங்கப்பூரையும் இணைக்கும். திட்டமிட்டபடி கடந்த ஆண்டு டிசம்பர் 31 65 விழுக்காட்டு முன்னேற்றத்தை எட்டியுள்ளதை அந்த திட்டத்தை வெற்றியடைய செய்ததற்கான இரு நாடுகளின் கடப்பாட்டின் அடையாளமாக இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். அந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக்கும் சிங்கப்பூரின் இடைக்கால போக்குவரத்து அமைச்சர் சிஹாங் டாட்டும் கலந்து கொண்டனர். ஆர்டிஎஸ் லிங்க் இணைப்பு திட்டம் என்பது ஜொஹூர் புக்கிட் சாகரையும் சிங்கப்பூரின் வட உட்லாண்ட்ஸையும் இணைக்கும் 4 கிலோமீட்டர் பயணிகள் ரயில் திட்டமாகும். ஆர்டிஎஸ் லிங்க் ரயில் சேவையில் வாயிலாக 1 மணி நேரத்தில் 1 வழி பயணத்தில் 10,000 பேர் வரை பயணிக்க முடியும் என்பதோடு இரு நிலையங்களுக்கு இடையிலான பயண நேரம் வெறும் 5 நிமிடம் மட்டுமே ஆகும். 2026 டிசம்பரில் முழுமை பெறும் என்று எதிர்பார்க்கப்படும் அந்த திட்டம் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான இருவழி உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது.
மகளிர் உதவி தலைவி சங்கீதா ஜெயக்குமார் கிளான் துறைமுக வாரிய உறுப்பினராக நியமனம். பிகேஆர் மகளிர் உதவி தலைவியான சங்கீதா ஜெயக்குமார் கிளான் துறைமுக வாரிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த நியமனம் செய்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் ஆகியோருக்கு சங்கீதா தமது நன்றியை முகநூலில் பதிவில் செய்துள்ளார். மடானி அரசாங்கத்தின் திட்டங்களை அமல்படுத்தும் கடப்பாட்டை கொண்டிருப்பதற்கு தமக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டது குறித்தும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோலலங்காட் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிகேஆர் கட்சியின் முன்னாள் உதவி தலைவருமான டாக்டர் சேவியர் ஜெயக்குமாரின் புதல்வி சங்கீதா ஆவர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. சினமடைந்த நபர் பழுதடைந்த சாலையை சரி செய்த பின்னர் அதன் மீது என் பணம் என எழுதிய காணொலி வைரல். ஸ்லாங்கூர் கிளானை சேர்ந்த பொதுநலம் கொண்ட நபர் ஒருவர் தாம் வகிக்கும் பகுதியில் குண்டும் குழியுமாக காணப்பட்ட சாலையை சொந்த பணத்தில் சரி செய்துள்ளார். எனினும் அதன் பின்னர் தாம் சரி செய்த சாலை மீது டூயிட் சாயா அல்லது என் பணம் YB பணம் அல்ல என அவர் எழுதியுள்ளது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. பழுதடைந்த சாலையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் சரி செய்யவில்லை என்பதால் சினமடைந்த அவ்வாடவர் அவ்வாறு எழுதி வைத்ததாக கூறப்படுகிறது. அவரது நோக்கம் தாம் செய்த வேலைக்கான பாராட்டு தவறுதலாக மற்றவர்களை சென்றடைந்து விடக்கூடாது என்பதே. அண்மையில் சாலையில் இருந்த குழியால் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்துக்கு பின்னர் கூட சம்பந்தப்பட்ட சாலையை மறுசீரமைக்கும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததே அந்நபர் அவ்வாறு செய்ததற்கான காரணம் என நம்பப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பான காணொலி நராத்திவ் ராக்யாட் எனும் சமூக ஊடக பதிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வைரலாகியுள்ளது. அதோடு அந்நபரின் செயலுக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. அடுத்தடுத்து பலரை ஏமாற்றி வரும் சாச்சின் தானிடம் கடை உரிமையாளர் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிங்கிட் இழந்தார். இணையம் வாயிலாக அடுத்தடுத்து பலரை மோசடி செய்து வரும் பேர் வழியான சாச்சின் தான் என கூறிக்கொண்ட நபர் இம்முறை 50 வயது மளிகைக்கடை உரிமையாளரை 922,300 ரிங்கிட் மோசடி செய்திருப்பதை மலாக்கா அலோர்காஜா OCPD சூப்பரிண்டென்டென்ட் அர்ஷத் அபுசாமா அம்பலப்படுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட நபரின் வங்கி கணக்கு உருவப்படுத்துவதோடு அவரது தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பில் விசாரணை நடத்துவதாக கூறி அவரது வங்கி கணக்கு விவரங்களை பெற்று அந்த மோசடி பேரவழி ஏமாற்றி இருப்பதாக அர்ஷத் கூறினார். பேரா போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த சர்ஜன் தான் தன்னுடைய தம்மை அடையாளப்படுத்தி கொண்ட போலீஸ் அது மோசடி பேரவழி சம்பந்தப்பட்ட மளிகை கடைக்காரரிடம் தொடர்பு கொண்டு அவரது வங்கி கணக்கில் பயன்படுத்தி வங்கியின் நிர்வாக சட்டவிரோதமாக பணப்பட்டுவாடா செய்துள்ளது தொடர்பில் விசாரணை நடத்துவதாக டிசம்பர் 20 அந்த கடைக்காரரிடம் தொடர்பு கொண்டுள்ளார். மேலும் தாம் கூறிய இடத்தில் உள்ள ஏடிஎம்மின் இயந்திரத்தில் தனது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அதற்கான பின்னையும் குறிக்கும்படி அந்த கடைக்காரர் அவரிடம் கூறியுள்ளார். அதன் பின் தமது நிறுவனத்தின் பெயரில் 420,000 சார்ஜ் இருப்பதாக வங்கிகள் சேர்க்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். அந்த கடையிடம் சார்ஜன் கூறினார். இந்த சம்பவத்திற்கு பின் அவர் வங்கி கணக்கில் உள்ள அனைத்து பணத்தையும் சார்ஜன் தான் மோசடி செய்திருக்கிறார். பணத்தை இழந்த பாதிக்கப்பட்ட நபர் அச்சம்பவம் குறித்து சிம்பாங் அம்பாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கிளந்தானில் 2 யானைகள் சாலையோரத்தில் சண்டையிட்டுக் கொள்ளும் காணொலி வைரல். ஜாலான் ஜெலி குவாங்குசாங் சாலையில் 2 யானைகள் சண்டையிடுவது போன்ற காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அந்த யானைகள் காட்டிலிருந்து வெளியே வந்து சாலையை கடந்து செல்ல முற்பட்ட போது அவற்றுக்குள் சண்டை மூண்டதாக நம்பப்படுகிறது. அவ்வழியே சென்ற வாகன மூட்டைகள் அந்த யானைகளை கடந்து செல்ல துணிவின்றி நின்றதால் அங்கு வாகன நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நெரிசலில் சிக்கிய வாகன மூட்டை ஒருவர் யானைகள் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சியை பதிவு செய்து பைஸ் முஸ்ஹா முகமது பஸ்ரி என்னும் முகநூல் கணக்கில் பதிவிட்டுள்ளார். கடந்த மாதம் இறுதியில் பதிவிடப்பட்ட அந்த காணொலி 1000-க்கும் அதிகமான முறை பகிரப்பட்டு வைரலாகியுள்ளது. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்துள்ளது. DOSM தகவல். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரையில் நாட்டில் வேலையில்லாதோரின் விகிதம்
3.3 விழுக்காடு குறைந்து 569,200 பேராக பதிவு செய்யப்பட்டதாக டிஓஎஸ்எம் மலேசிய புள்ளி விவரத்துறை தெரிவித்துள்ளது. அதே காலகட்டத்தில் நாட்டின் ஆட்பல திறனும் முன்னேற்றத்தை பதிவு செய்ததாக தேசிய புள்ளி விவரத்துறையின் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் மஹதீன் சொன்னார். அது நடப்பு பொருளாதார வளர்ச்சியாலும் அதனால் அதிகரித்து வரும் ஆட்பல தேவையாலும் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்துள்ளதை காட்டுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரில் நாட்டில் வேலையில்லா திண்டாட்ட விகிதம் 570,900 பேராக பதிவான வேளை, நவம்பரில் அந்த எண்ணிக்கை 0.3 விழுக்காடு குறைந்து 569,200 பேராக பதிவானது. அதனால் கடந்த ஆண்டு நவம்பரில் மொத்தம் நாட்டில் ஆட்பலம் மற்றும் தொழிலாளர் துறை எண்ணிக்கை 1,70,00,000 அதிகரித்தது. அதோடு நவம்பரில் மட்டும் சுமார் 30,000 பேர் வேலையில் அமர்ந்த வேளை நாட்டில் உள்ள மொத்த மக்கள்தொகையில் 75.3% விழுக்காட்டினர் தொழிலாளர் பிரிவில் இருந்தனர். இந்தியாவை தொடர்ந்து பாகிஸ்தானும் வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிப்பதா? இறக்குமதிக்கான புதிய நாடுகளை ஃபார்மா கண்டறியும். இந்தியாவை போல பாகிஸ்தானும் வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்ற தகவல் வெளியானதை தொடர்ந்து சந்தையில் போதுமான வெங்காயம் இருப்பதோடு அதன் விலை நிலைத்தன்மையோடு இருப்பதற்கு இறக்குமதி மற்றும் புதிய நாடுகளை ஃபார்மா எனப்படும் கூட்டரசு விவசாய சந்தை வாரியம் அடையாளம் காணவிருப்பதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அமினுடின் சுல்கிஃப்லி தெரிவித்திருக்கிறார். சீன புத்தாண்டு, ரமதான் மற்றும் பெருநாள் நோன்பு காலங்களில் வெங்காயத்திற்கான விலை மற்றும் குடும்ப தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருந்தது. இந்தியா தனது வெங்காய ஏற்றுமதியை நிறுத்தியதால் பாகிஸ்தான் மற்றும் சீனாவில் இருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்வதில் கவனம் செலுத்தினோம். இப்போது தனது உள்நாட்டு செலவை தேவையை சமாளிக்க பாகிஸ்தானும் வெங்காயம் ஏற்றுமதியை நிறுத்தவிருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டி இருப்பதாக அமீருடின் கூறினார். டொயோட்டா ஃபார்ச்சுனர் வாகனம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது, நால்வர் உயிர் தப்பினர். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பூர்வக்குடி மக்களுக்கு உதவி பொருட்களை விநியோகித்துவிட்டு திரும்பிய பூர்வக்குடி மேம்பாட்டுத்துறையின் டொயோட்டா ஃபார்ச்சுனர் வாகனம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. செட்டஹோக் பூர்வக்குடி கிராமத்திற்கு அருகே நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் அந்த வாகனத்தில் பயணம் செய்த 4 பணியாளர்களும் உயிர்காப்பு அங்கியை அணிந்திருந்ததால் அவர்கள் பாதுகாப்புடன் உயிர் தப்பினர். வெள்ள நீரோட்டம் அதிகமாக இருந்த பகுதியில் திடீரென அந்த வாகனம் அடித்து செல்வதற்கு முன் வலது மற்றும் இடது புறம் நகர்ந்து சுமார் 10 மீட்டர் தூரம் நீரில் அடித்து செல்லப்பட்டு ஒரு மரத்தில் மோதியது. வெள்ள நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த வாகனத்தை சேர்ந்த பணியாளர்கள் தற்போது தாக்குப்படை, தற்காப்பு படை, இராணுவம் மற்றும் போலீஸ் படை உறுப்பினர்களின் உதவியோடு மீட்கப்பட்டனர். எவரெஸ்ட் சிகரத்தை விட பெரிதான வால் நட்சத்திரம் பூமியை நோக்கி நகருகிறது, நாசா தகவல். எவரெஸ்ட் சிகரத்தை காட்டிலும் பெரிதான வால் நட்சத்திரம் ஒன்று தற்போது பூமியை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா கூறியுள்ளது. 12P/Pons Brooks எனும் அந்த வால் நட்சத்திரம் ராட்சத வால் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதன் வடிவம் கொம்பு போல இருப்பதால் அது அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இவ்வாண்டு June 2 அந்த ராட்சத வால் நட்சத்திரம் பூமிக்கு மிக அருகில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சாதாரணமாகவே அதனை பார்க்க முடியும் என வானிலை நிபுணர்கள் நம்புகின்றனர். அந்த வால் நட்சத்திரம் பூமியை மிக அருகில் கடந்து சென்றாலும் அது சூரியனிலிருந்து வெகு தொலைவில் தான் இருக்கும். இவ்வேளையில் அந்த வால் நட்சத்திரம் பூமியை மோதும் பாதையில் இல்லை என்பதை நாசா உறுதிப்படுத்தியுள்ளது. அதனால் பெரிய மோதல் ஏற்படுவதற்கான சாத்தியம் மிகவும் குறைவு எனவும் நாசா கூறியுள்ளது. உண்மையில் அடுத்த சில நூற்றாண்டுகளுக்கு பெரிய பொருட்கள் எதுவும் பூமியை தாக்கும் சாத்தியம் இல்லை எனவே கூறப்படுகிறது.